ஹை ஸ்டூடெண்ட் வீடியோ நம்பர் ஒன் நாட் ஒன் எக்ஸாம்பிள் செவன் பாயிண்ட் எவால்வேட் ஒரு த்ரீ பை த்ரீ 2014 கொடுத்துருக்காங்க டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டூ தௌசண்ட் செவன்டீன் ஜீரோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜீரோ இதோடய வேல்யூவை expand பண்ண சொல்கிறாங்க இப்போ டெடர்மெண்ட் இதை நம்ம அப்படியே எக்ஸ்பென்ட் பண்ணும்போது ஒன்று பண்ணால் வச்சு எக்ஸ்பென்ட் பண்ணால் அப்படி எக்ஸ்பெண்ட் பண்ணும்போது வேல்யூஸ் நம்மளுக்கு அதிகமாக வரும் ஹை லெவலில் வரும் அதனால் நம்ம ப்ராப்பர்ட்டிஸை சில இதை யூஸ் பண்ணி நம்ம ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி குறைக்க போகிறோம் அதான் என்ன பண்ண போகிறோன்னா கிவன் எடென்மெண்ட்டை எடுத்து எழுதிட்டேன் நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறேன்னா சி டூ இம்ப்ளை சி டூ மைனஸ் சி ஒன் எழுது போகிறோம் என்ன பண்ண போகிறேன்னா இது வந்து சி ஒன் இது ஃபுல்லாக சி ஒன் இது சி டூ இது வந்து சி த்ரீ என்ன பண்ணுறேன்னா இங்கே எழுதிருக்கும் பாருங்கள் சி டூ சி டூ இம்ப்ளை சி டூ மைனஸ் சி ஒன்னு எழுத போகிறோம் அப்போ இந்த C2 வந்து C1 ஒன்னோட மைனஸ் பண்ண போகிறேன் அப்போ டுவெண்ட்டி செவன் அதை டூ தௌசண்ட் செவன்டீன் மைனஸ் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் மைனஸ் டூ தௌசண்ட் த்ரீ இதை மைனஸ் பண்ணும்போது ரிமெனிங் வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கன்னு தெரியும் பாருங்க எல்லாமே ஒரு கான்ஸ்டன்ட் வரத்து பாருங்க த்ரீ 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 அதுதான் நெக்ஸ்ட் எப்போ என்ன பண்ண போகிறோம் சி டூவில் வந்து த்ரீ வெளியெடுக்க போகிறோம் டேக்கிங் த்ரீ ஃப்ரம் சி டூ டி வெளியெடுத்துட்டேன் இப்போ ஒன் 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 வரும் ஜீரோ ஒன் ஜீரோன்னு வரும் போது எப்போயும் எக்ஸ்ப்ளென் பண்ணலாம் மைனஸ் அதாவது ஆக்சுவலாக என்னென்னா நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் எதை வச்சு எக்ஸ்பென்ட் பண்ணலான்னு பாருங்கள் ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த சி த்ரீயை எக்ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் சி த்ரீ காலத்தை எக்ஸ்பெண்ட் பண்ணுறோம் எக்ஸ்பாண்டிங் எக்ஸ்பாண்டிங் சி த்ரீ சி த்ரீ வச்சு எக்ஸ்பெண்ட் பண்ணால் ஃபஸ்ட் டேர்ம் ஜீரோ ஆகும் விட்டுடலாம் லாஸ்ட் டர்மும் ஜீரோ ஆகும் விட்டுடலாம் நம்ம இந்த இந்த டேர்ம் வச்சு மட்டும் நம்ம எக்ஸ்பென்ட் பண்ணால் முடிஞ்சு போச்சு அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நல்லா கவனிங்க இந்த டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய பொசிஷன் என்னது செகண்ட் ரோவில் தேர்ட் காலம் டூ த்ரீ அப்போ ஆன் நம்பர் அதனால் மைனஸ் வரும் அதனால் இந்த த்ரீ இங்கே இருக்குது அதனால் மைனஸ் நான் முன்னாடியே இங்கே எழுதிட்டேன் கரெக்டுங்களா நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த ரோவையும் இதனுடைய வேல்யூ எலிமினேட் பண்ணிட்டு மீதுகிற வேல்யூ இதை கிராஸ் மட்டிலே பண்ணுவோம் இல்லையா டூ தௌசண்ட் ஃபோர்டீன் இன்ட்டு வந்து டூ தௌசண்ட் ஃபோர்ட்டீன் இப்படி கிராஸ் பண்ண பண்ணும்போது மைனஸ் நடுவில் போட்டுப்போம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இன்ட்டு ஒன் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் மினஸ் நைன் கிடைக்கும் இங்கே ஒரு ஆல்ரெடி மைனஸ் த்ரீ அப்போ ரெண்டுத்தையும் மட்டில் பண்ணும்போது டுவெண்ட்டி செவன் வரும் அப்போ இந்த டெடமௌண்ட்டோடய வேல்யூ வந்து டுவெண்டி செவன் அப்படி இல்லைனா கூட த்ரீ இன்ட்டு நிறையா டுவெண்ட்டி த்ரீ மைனஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ மைனஸ் டூ தௌசண்ட் ஃபோர்ட்டி எந்த சைடு ஒன்று வச்சு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் இதோட வேல்யூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் ஒரு மைனஸ் மைனஸும் ப்ளஸ் கேன்சல் பண்ணிக்கலான்றாங்க அந்த மைனஸு மைனஸும் முன்னாடி கேன்சல் பண்ணி மாற்றி ஏறி இருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வந்து முன்னாடி எடுத்து டூ தௌசண்ட் ஃபோர்டின் முன்னாடி எதுனா ஒரு மைனஸுக்கு காமானது ப்ளஸ்ஸாக மாறிடும் அப்படியும் போடலாம் இல்லை எப்படியும் போடலாம் என்ன பண்ணுறேன்னு நல்லா கவனிங்க நம்ம சி த்ரீ வச்சு எக்ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் சிஆ ஒன்று வச்சு பண்ணலாம் ஆர் டூ வச்சு பண்ணலாம் ஆர் த்ரீ கூட பண்ணலாம் எது வேணால் வச்சு எக்ஸ்பென்ட் பண்ணி டென் பண்ணி கண்டுபிடிக்கலாம் நான் சி த்ரீ வச்சு பண்ணும்போது ஃபஸ்ட் டேம் ஜீரோ ஆயிடுச்சு அதனால் அதை எக்ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை லாஸ்ட் டேமும் எக்ஸ்ப்ளெண்ட் பண்ண சென்ட்ராக இருக்க டம் மட்டும் எக்ஸ்பெண்ட் பண்ண போதும் ஆனால் எக்ஸ்பெண்ட் பண்ணால் அதனுடைய பொசிஷன் பார்க்குறோம் செகண்ட் ரோவில் தேர்ட் காலம் இப்போ செகண்ட் ரோவில் தேர்ட் காலம்னா அதில் டூ த்ரீ செகண்ட் ரோ தேர்ட் காலம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ஃபைவ்னு வரும் அப்போ ஃபைவ்னு வந்து ஆட் நம்பர் ஆட் நம்பர் முன்னாடி மைனஸ் வந்துடும் அதனால் மைனஸ் போட்டேன் அந்த மைனஸுக்கு தான் த்ரீ ஆல்ரெடி முன்னாடி மல்டிபிள் இருக்குது அதனால் த்ரீ எழுதிட்டு டூ தௌசண்ட் ஃபோர்டீன் மைனஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீன் எது சால்வ் பண்ணும்போது டுவெண்ட்டி சேவன் நம்மளுக்கு கிடைக்கிது நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் செவன் பாயிண்ட் டூ ஒன் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஃப் த டெடர்மெண்ட் வேல்யூ ஈக்குவ்ட்டு ஜீரோனு கொடுத்துட்டாங்க ஒரு த்ரீ பை த்ரீ டெடர்மெண்ட் கொடுத்துட்டு ஜீரோனு கொடுத்துட்டாங்க இதில் நீங்கள் ஈஸியான விஷயம் என்ன கவனிக்கணும்னா இந்த இடம் போகிற போகிறாங்களா மெயின் டயனல் எலமெண்ட் இதெல்லாம் மெயின் டயகனால் எலமெண்ட்டுன்னு சொல்லுவோம் இந்த மெயின் டயகனல் எலமெண்ட்ஸில் பிலோ எல்லாமே ஜீரோவாக இருக்குது பாருங்கள் பிலோ அப்போ இந்த மெயின் டயகனல் எலமெண்ட்டில் பிலோ ஜீரோ வந்தால் இது அப்பர் ட்ரையாங்கல் மேட்ரிக்ஸ் மேலே எல்லாமே ஜீரோ வந்து இது லோயர் ட்ரையாங்கல் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம் அப்பர் ஆர் லோ லோயர் ஏதாவது ஒன்று இருந்தாவே அது வந்து ட்ரையாங்குல் மேடிக்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம் அந்தமாதிரி டிரையங்குல் மேடிக்ஸ்னால் இருக்கும்போது அதோட டெடமெண்ட் வேல்யூ கண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு நோட்டே முன்னாடியே சொல்லி கொடுத்துருப்பேன் அந்த டயக்னல் எலமெண்ட்ஸை மட்டும் ப்ராடக்ட் பண்ணாக்கா நம்மளுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் அதோட ஆன்சர் தான் அந்த வேல்யூ ஆஃப் த டெடமெண்ட் ஆகிடும் அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சின்ஸ் ஆல் த என்ட்ரிஸ் பிலோ த பிரின்சிபல் டயக்னல் ஆர் மெயின் டயக்னல் பிரின்சிபல் டயக்னல் எப்படி ஒன்றானு சொல்லலாம் ஆர் ஜீரோ த வேல்யூ ஆஃப் த டெடமெண்ட் இஸ் இந்த ப்ராடக்ட் பண்ணிக்க வேண்டியது அந்த டயக்னல் எலமெண்ட்ஸை x-1 into x மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ ஈக்வல் டு ஜீரோ விச் கியூஸ் த ரிசல்ட் எக்ஸ் ஈக்குவல் ஒன் டூ த்ரீ இது 0 ஈக்கியல் பண்ண 1 வரும் 2 வரும் 3 வரும் அதான் இங்கு எழுதியிருக்கேன் நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் செவன் பாயிண்ட் டூ தட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம் இது மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் வந்து ஃபோர்த் எக்ஸைஸ் சாரி தேர்டு எக்ஸைஸில் வரும் அடுத்த எக்ஸைஸ்லேயே வந்துரும் ஆனால் அங்கே வந்து யூஸிங் ஃபேக்டர்ஸ் தேரத்தை யூஸ் பண்ணி இதே ப்ராப்ளம் அப்படியே வரும் ஆனால் அங்கே வந்து ஃபேக்டர்ஸ் தேரத்தை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண சொல்லியிருப்பாங்க இங்கே அது மாதிரி கொடுக்கல ப்ரூவ் தட் மட்டும் கொடுத்துருக்காங்க ப்ரூவ் தட் ஈக்வல் டு இந்த த்ரீ பை த்ரீ ஒன் 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 எக்ஸ் ஒய் இஸ்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஈக்வல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் ஒய் மைனஸ் இசட் இசட் மைனஸ் எக்ஸ் அதோடய வேல்யூவை ஃபைன் அவுட் பண்ணுன்னு சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் எல்ஹெச்எஸ் பார்ட்டு ஒன் 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 எக்ஸ் ஒய் இசட் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் அப்ளையிங் சி டூ இம்ப்ளை சி டூ மைனஸ் சி ஒன் சி த்ரீ இம்ப்ளை சி த்ரீ மைனஸ் சி ஒன் வீ கெட் என்ன பண்ணுறேன்னா சி டூவை சி ஒன்னோட மைனஸ் பண்ணுறேன் சி த்ரீயை சி ஒன்னோட மைனஸ் பண்ணி நான் எடுத்து எழுத போகிறேன் அப்போ இங்கே பாருங்கள் இது சி ஒன் இது ஃபுல்லாக சி ஒன் இது சி டூ இது சி த்ரீ அப்போ சி டூ வந்து ஒய் ஒன் ஒய் ஒய் ஸ்கொயர் அது சி ஒன்னோட மைனஸ் பண்ணும்போது ஒன் மைனஸ் ஒன்னோடய வேல்யூ வந்து ஜீரோ ஆகிடும் ஏன்னா சி டூவில் தான் எழுத போகிறேன் அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் எக்ஸ்னு வரும் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும் மாதிரி சி த்ரீயோட பண்ணுறேன் ஒன் மைனஸ் ஒன்னோட வேல்யூ ஜீரோ இசட் மைனஸ் எக்ஸ்னு வரும் c3 த்ரீ மைனஸ் x2 ஒன் ஸ்கொயர் மைனஸ் இப்போ இங்கே பாருங்க இந்த இடத்துல பாருங்க இது a2 ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்போ ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பின்னுலாம் இங்கே Y ஒய் ஸ்கொயர் X எக்ஸ் ஸ்கொயர்னால ஒய் எக்ஸ் இன்ட்டு ஒய் மைனஸ் எக்ஸ் அதே போல் Z பிளஸ் எக்ஸ் இன்ட்டு ஜெட் மைனஸ் எக்ஸ் அப்போ இந்த சி டூலேருந்து டேக்கிங் எதை வெளியெடுக்கலாம் ஒய் மைனஸ் எக்ஸை வெளியெடுக்கலாம் சி த்ரீலேருந்து minus X எக்ஸை வெளியெடுத்துட்டுனா ஆல்ரெடி ஒரு பிளஸ் இருக்கும் இங்கே ஒரு பிளஸ் மட்டும் இருக்கும் இப்போ டேக்கிங்

இந்த கரஸ்பாண்டிங் ரோவையும் இதனுடைய கரஸ்பாண்டிங் காலத்தை ஹெல்மிட் பண்ணும்போது ரெண்டுத்தையும் கிராஸ் மட்டில் பண்ணுவோம் ஒன் இன்ட்டு ஜெட் ப்ளஸ் எக்ஸ் இப்படி கிராஸ் மட்டில் பண்ணும்போது மைனஸ் ஆஃப் ஒய் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் மைனஸாக உள்ள மட்டிலே பண்ணால் ஜெட் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் இப்போ மைனஸ் எக்ஸ் மைனஸ் ப்ளஸ் எக்ஸு கேன்சல் ஆகிட்டு இசட் மைனஸ் ஒய்னு வரும் இப்போ ஒய் மைனஸ் இஸ் எக்ஸ் இசட் மைனஸ் எக்ஸ் இசட் மைனஸ் ஒய் இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ஒய் மனஸ் இசட் மைனஸ் எக்ஸ் இக்குவல் டு ஆர்ஹெச் பார்ட் இது மாதிரி ப்ரூவ் பண்ணியாச்சு ஆர்ஹெச்எஸ் பார்ட் ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் ரொம்ப ரிப்பீட்டட் கொஷின் த்ரீ மார்க் கொஷனில் அடிக்கடி கேட்குற ப்ராப்ளம் தான் இது நெக்ஸ்ட் ப்ராப்ளம் எக்ஸைஸ் செவன் பாயிண்ட் டூவில் தேர்ட் ப்ராப்ளம் ப்ரூவ் தட் ஹலோ கவுனிங்க ப்ரூவ் தட் ஏ ஸ்கொயர் பிசி ஏசி ப்ளஸ் சி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி பி ஸ்கொயர் ஏசி அண்டு ஏபி பி ஸ்கொயர் ப்ளஸ் பி பி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி சி ஸ்கொயர் நம்ம என்னென்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்கன்னா ஃபோர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க ஃபோர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் இதுவும் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் தான் அதனால் கவனிங்க இப்போ இங்கே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஓகே இப்போ பார்க்கலாம் இவன் எல்ஹெச்எஸ் பார்ட் எடுத்து எழுதிட்டேன் ஏ ஸ்கொயர் பிசி ஏசி ப்ளஸ் சி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி பி ஸ்கொயர் ஏசி ஏபி பி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி சி ஸ்கொயர் இப்போ என்ன பண்ண போகிறோம் ஆர் ஒன்னு ஆர் ஒன் மைனஸ் ஆர் டூ மைனஸ் ஆர் த்ரீயாக எடுத்து இந்த ஆர் ஒன்று ஆர் ஒன்னோட ஆர் ஒன் கூட ஆர் டூயும் ஆர் த்ரீயும் மைனஸ் பண்ணி ஆர் ஒனில் எழுத போகிறோம் ஆர் ஒன்றது இதுதான் இதுதான் ஆர் ஒன் ஃபுல்லாக அப்போ இது ஆர் டூ இது இது ஆர் த்ரீ இப்போ மைனஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஆர் ஒன் ஏ ஸ்கொயர் அதுக்கப்புறம் இது மைனஸ் அல் மட்டும் எப்போனால் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி இதை மைனஸ் ஆல் போனால் மைனஸ் ஏபி இது இங்கே ஃபுல்லாக வந்துச்சு பாருங்கள் அடுத்த டைம் இதே போல் பிசி மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் பிசி ஏது எழுதிட்டும் பாருங்கள் இது ஆர் ஒன் எழுதும் அதே மாதிரி ஏசி ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏசி மைனஸ் சி ஸ்கொயர் ரெண்டுமே கேன்சல் ஆகிட்டு ac இதுவும் கேன்சல் ஐட்டு, நமக்கு வேல்யூ வந்து ஜீரோன்னு கிடைக்கும் அப்போ மீதி ரிமைனிங் வந்து அதே தான் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி பி ஸ்கொயர் ஏசி ஏபி பி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி இது வந்து சி ஸ்கொயர் இப்போ இங்கே பாருங்க என்ன பண்ண போகிறேன்னா இது கேன் கேன்சல் minus மைனஸ் டூ ஏபி மைனஸ் இது ஜீரோ இது எல்லாமே கேன்சல் ஆகிட்டு ஜீரோ மட்டும் கிடைக்கும் இங்கே வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி இது பி ஸ்கொயர் ஏசி அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஏபி பி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி இது வந்து சி ஸ்கொயர் டேக்கிங் டூ ஃப்ரம் ஆர் ஒன் ஆர் ஒன்லேருந்து டூவை மட்டும் காமனாக வெளியே இதுதான் ஆர் ஒன் இந்த ஆர் ஒன்லேருந்து டூவை மட்டும் காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா டூ வெளியே எடுத்துகிட்டு உடனே பாருங்கள் மைனஸ் ஏபி மைனஸ் பி ஸ்கொயர் ஜீரோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி பி ஸ்கொயர் ஏசி ஏபி பி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி இது ஃபுல்லாக பிசி இதோடய வேல்யூ வந்து சி பிசி இங்கே சி ஸ்கொயர்னு கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பென்ட் பண்ண வேண்டியதான் அப்போ எக்ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறேன்னா ஆர் டூவை வந்து ஆர் டூ ப்ளஸ் ஆர் டார் ஒன் எழுதுகிறேன் ஆர் த்ரீயை வந்து ஆர் த்ரீ ப்ளஸ் ஆர் ஒன் இந்த ஸ்டெப்பு எங்கன்னா இங்கேருந்து கொண்டு வரோம் இந்த ஸ்டெப்பில் எப்படி எழுதுறேன்னா ஆர் டூ பாருங்கள் இதான் ஆர் டூ இந்த ஆர் டூவோட என்ன பண்ணுறேன் ஆர் ஒன்னை ப்ளஸ் பண்ணுறேன் ஆர் ஒன்னை ப்ளஸ் பண்ணால் கண்டிப்பாக இந்த ரெண்டுமே கேன்சல் ஆகிடும் இது ரெண்டுமே கேன்சல் ஆகிட்டு நான் வந்து இந்த இந்த டேம் வந்து இந்த இடம் ஜீரோ ஆகிடும் அதே போல் ஆர் த்ரீயில் ஆர் ஒன்னோட ப்ளஸ் பண்ணுறோம் ஆர் ஒன்னோட ப்ளஸ் பண்ணுறோம் என்ன வரும் இங்கே மைனஸ் ஏபி இங்கே ஏபி இன்னைக்கு ரெண்டுமே கேன்சல் ஆகிடு இது ஜீரோ வந்துடும் இடம் அது எல்லாமே ஜீரோ வந்து டெடமண்ட்டு அவுட் பண்ணுறது நம்மளுக்கு ஈஸியாகிடும் அதுக்காக தான் அந்த ப்ரொசீர் பண்ணுறோம் புரியுதுங்களா அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஏது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் எந்த ஸ்டெப்பு இதை இங்கே நான் அத்த முன்னாடி இருந்தது ஆர் டூ இம்ப்ளைஸ் ஆர் டூ ப்ளஸ் ஆர் ஒன் ஆர் த்ரீ இம்ப்ளைஸ் ஆர் த்ரீ ப்ளஸ் ஆர் ஒன் இதை பண்ணும்போது இந்த டெமண்ட் நம்மளுக்கு கிடைக்கிது அப்போ டூ இன்ட்டு இப்போ எக்ஸ்பென்ட் பண்ணலாம் ஈஸியாக ஆட்னரி எக்ஸ்பென்ட் பண்ணா அந்த ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் எழுதுவோம் இல்லையா மைனஸ் ஏபி இன்ட்டு என்ன பண்ணுவோம் கரெக்டப்பட இந்த காலத்து இந்த ரோவையும் லிமினேட் பண்ணால் மீதி இதை கிராஸ் மட்டில் போனால் ஜீரோ ஆகிடும் இப்படி பண்ணும்போது பிசி மைனஸ் ஏசி பிசி சாரி பிசி கிராஸ் மட்டில் பிசி இன்ட்டு ஏசியோட மட்டில் பண்ணால் ஏபி இன்ட்டு சி ஸ்கொயர்னு வரும் ஏபி சி ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு பி ஸ்கொயர் வச்சு எக்ஸ்பென்ட் பண்ண போகிறோம் இதை வச்சு இந்த டேர்ம் பண்ணோம்னா இந்த டேர்ம் எடுத்து எழுதும்போது செகண்ட் பிளேஸு இங்கே வந்து ஃபஸ்ட்டு ரோவில் செகண்ட் காலம் அப்போ ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் எடுத்தையும் ஆட் பண்ணால் ஆர் நம்பர் வரும் இங்கே மைனஸ் ஆல்ரெடி இருக்குது இங்கே ஒரு மைனஸ் வரும் அதை ப்ளஸ்ஸாக மாறி வச்சு பாருங்கள் அப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற இந்த காலத்தையும் இந்த ரோவை எலிமினேட் பண்ணும்போது இதை கிராஸ் மட்லே பண்ண இந்த இடம் வரும் ஏ ஸ்கொயர் இன்ட்டு சி ஸ்கொயர் இந்த டேர்ம மட்டும்லே போனால் கிராஸ் மட்டும் பண்ணால் ஜீரோ ஆகிடும் ப்ளஸ் ஜீரோ இன்ட்டு தேர்ட் டேர்ம் ஃபுல்லாக ஜீரோ ஆகிடும் அதை போடணும்னு அவசியமே கிடையாது இந்த டேர்ம் ஃபுல்லாக ஜீரோ ஆகிடும் இது ஃபுல்லாக ஜீரோ ஜீரோ இன்ட்டுன்னு வரும்போது ஃபுல்லாக ஜீரோ ஆகிடும் அப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஏபியில் உள்ள மட்டுலை பண்ணுறான் மைனஸ் ஏபி மைனஸ் ஏபி இன்ட்டு சி ஸ்கொயர் ஏபி இன்ட்டு மைனஸ் ஏபி இன்ட்டு சி ஸ்கொயர் வரும் ப்ளஸ்ஸு பி ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் அப்போ உள்ள மட்டுலேட் பண்ணும்போது ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர்ன மாறிடும் இது வந்து ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர்னு அகேனு வந்துடும் அப்போ தேர் ஃபோர் த டூ டைம்ஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் டூ இன்ட்டு டூ வந்து ஃபோரு ஃபோர் டைம்ஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர்னு கிடைக்கும் திஸ் இஸ் த ஆர்எச்எஸ் வேல்யூன்ஸ் ப்ரூடு தட்ஸ் ஆல் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் எழுதி எழுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட் மீதி ப்ராப்ளம் பார்த்து கிளாஸ்ல பார்க்கலாம்